யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார் ஜெயகுருராய். அனைவருக்கும் வணக்கம். சென்ற பாகங்களில் அருணாச்சலம் சாரோட வந்து பகவான் வந்து அவர் நடத்திய லீலைகளை பார்த்தோம். இப்போ இந்த பாகத்திலையும் அது வந்து இன்னும் சில கதைகளாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். எப்பவுமே தேவைப்படும் பொழுது வந்து ஒன்று வந்து பகவான் வந்து அரசர் நீதியரசரை வந்து கூப்பிட்டு அனுப்பிடுவாங்க, இல்லைன்னா இவர் வந்து முன்கூட்டியே இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இவர் வந்து முன்னாடியே போயிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு தடவை வந்து இவருக்கு பார்த்திங்கன்னா வந்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இவருக்கு வந்து வருகிறது. அப்போ வந்து இவர் உடனே அவரோட விருப்பத்தை வந்து பகவானுக்கு தெரிவிக்கிறார். என்னென்னா, அந்த ஆணை வந்த உடன் வந்து நான் வந்து உங்களை வந்து நேரில் சந்தித்து நான் பார்த்து நான் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்றது இவரோட விருப்பமாக இருக்குது. இதில் என்னென்னா, அது ஒரு நல்ல விஷயம் தானே. ஆனாலும் பகவான் வந்து அந்த இடத்துல இல்லை, நீங்கள் அங்கேருந்து நகர வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்த மாதிரியே நீங்கள் என்னை வந்து வணங்குங்கள், நான் எல்லா இடத்துலையும் இருக்கிறேன், உங்களோட எப்பவும் இருக்கிறேன் அப்படின்னு வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம ஒரு விஷயம் ஆசைப்படுறோம், சி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பகவான் உலகம் முழுக்க நிறைஞ்சிருக்கார், பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சிருக்கார். இருந்தாலும் ஆசிரமத்தில் அவரோட திருவுருவ சிலைக்கு முன்னாடி நிற்கும் போது நமக்குள்ள ஒரு மனசில் ஒரு மகிழ்ச்சி வர மாதிரி, அவர் வந்து உடலில் இருந்தப்போ வந்து அவரை நேருக்கு நேராக பார்க்கணுன்ற மகிழ்ச்சி சில பேருக்கு இருக்கும் இல்லைங்களா. அது மாதிரி வந்து அருணாச்சலம் சார் வந்து அது கொஞ்சம் அவருக்கு அப்செட்டாக இருந்தால் கூட சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பகவான் உத்தரவு தான் முக்கியம் வந்து இருந்துருக்காங்க. இருந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவருக்கு ஆர்டர் வந்துடுது. இவர் வந்து பகவானோட பாத பூஜை செய்கிறார், அவரோட ஒரு பாதம் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து பாத பூஜை வச்சு செஞ்சுட்டு இவர் வந்து அந்த பகவானோட அனுகிரகத்தோடு அந்த பதவியை ஏற்றுக்கிறார். இந்த பகவான் சம்பந்தத்தோட அதாவது இந்த பாத பூஜையோட அனுகிரகத்தோடு வந்து பதவியை ஏற்றுக்கொண்ட சில நாட்களில் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஹைகோர்ட் வளாகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளுக்குள்ளே ஓட்டு உள்ளேயே வந்து ஒருத்தரை வந்து சரமாரியாக வெட்டின ஒரு சம்பவம் வந்து நடக்குது. இது எப்போ, இவர் வந்து பதவியேற்ற சில காலகட்டத்திலேயே இது நடக்குது. ரொம்ப ஒரு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், நீதித்துறை நீதி வழங்கக்கூடிய இடத்துல அங்கே பக்கத்தில் கமிஷனர் ஆஃபீஸ் இருக்குது, பக்கத்தில் சுற்றி போலீஸ் இருப்பாங்க எப்போவுமே. ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்து அது அப்படியே தெரு காலியாகலாம் இருக்காது, எப்போவும் ஜன நெருக்கடிகள் இருக்கிற ஒரு இடத்துல இந்த மாதிரி விஷயம் நடந்ததுனோடனே இவர் வந்து அந்த நேரத்தில் இவர் பதவியில் இருக்கார். இவர் உடனே என்ன பண்ணுறது, தன்னோட சகாக்களோட வந்து கிடுகிடுந்து இமீடியட்டாக வந்து அந்த குற்றம் நடந்த ஸ்பாட்டுக்கு போகிறாரு, அதை பார்க்குறாரு, தீர விசாரிக்கிறாரு, அங்கே இருந்த போலீஸ்காரங்களை கேட்குறாரு, அங்கே கமிஷனர் ஆஃபீஸில் இருக்கவங்ககிட்ட பேசுகிறாரு, என்ன இப்படியெல்லாம் நடக்குது. இப்போ ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு ஒரு விஷயம் வந்து காரணமாக அமையுது, அந்த ஒரு விஷயத்தை பின்பற்றி வந்து அதுக்கடுத்தது என்னென்ன செயல்கள், என்னென்ன நல்லதனங்கள் நடக்கிறது, என்னென்ன கட்டமைப்பு அதை பேஸ் பண்ணி இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஸோ பகவான் புடிவாதமாக வந்து வராத அப்படின்னு சொன்னதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது. அது வந்து இப்போ இந்த இடத்துல இவர் என்ன பண்ணுறாரு, அவர் மனசுக்குள்ளேருந்து எல்லா எண்ணமும் படிச்சு முதல்ல இவருக்கு என்ன தோணுது, இந்த ப்ராப்ளத்தை சால்ட் அவுட் பண்ணணும், இனிமேல் இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் வந்து கோர்ட் வளாகத்துக்குள்ளே நடக்கக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணலாம், இப்போ எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி ஃபோர்ஸ் போடுங்க, சுவர்கள் மதில் சுவர்களில் வந்து உயரம் வந்து இது பண்ணணும், இந்த கோர்ட் வளாகத்துக்குள்ளேயே ஒரு தனி ஸ்டேஷன் வந்து வந்து கோர்ட்டுக்காகவே வந்து வைக்கணும், போலீஸ் ஆயுதம் தாங்கிய போலீஸார் எப்போதும் இருக்கணும், இத்தனையும் ரெடி பண்ணுறாரு. டக்கு 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 டக்குன்னு இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் பின்னாடி வரக்கூடாதுன்றதுக்காக இவ்வளோ விஷயங்களையும் வந்து ரெடி பண்ணுறாரு. அரசாங்கத்துக்கு வந்து அதை வந்து அந்த ஃபைலை வந்து பாஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தால் தான் வந்து பாதுகாப்பு வந்து தன்மை உறுதி செய்யப்பட முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. வேக வேகங்க காரியங்கள் நடக்கிறது, கவர்மெண்ட் தரப்பில் இருந்து அரசாங்க தரப்பில் இருந்து வந்து அதுக்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நடக்குது. அதாவது இந்த ஒரு இன்சிடெண்ட் அவர் இருக்கும்போது நடந்திருந்தால் கூட பின்னாளில் அது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வந்து எல்லா வேலையும் பண்ண முடியுமோ அவ்வளோ வேலையும் இவ்வளோ குயிக்காக கிட்டுன்னு வந்து பண்ணுறாரு. அந்த 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 காலகட்டத்தில் இவர் பகவானை பற்றி வந்து அங்கே போய் பகவானை பார்க்கணுன்ற நினப்பே இல்லை. இந்த எல்லா ப்ராப்ளமும் சால்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவர் என்ன பண்ணுறாரு, பகவானை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவானோட உத்தரவின் பேர் இல்லை பெர்மிஷன் கேட்டுக்கிறாரு, பகவானும் வர சொல்கிறாரு. இது கொஞ்சம் நாள் ஆகிடுது, இது இந்த பதவி பிரமாணம்லாம் எடுத்ததுக்கப்புறம். இப்போ அவர் என்னென்னா எப்போவுமே யூஸ்வலாக வந்து வேஸ்டி சட்டையோட தான் வந்து பகவானை போய் பார்ப்பார். இது வந்து பார்த்தீங்கன்னா கோட்டு சூட்டோட போகிறார் பகவானை பார்க்கறதுக்கு. அப்போ பகவான் வந்து அவர் பார்க்கும்போது அவர் முகத்தில் வந்து பயங்கரமான ஒரு சந்தோஷம் சொல்கிறாரு, இப்போ தான் ஜஸ்டிஸை நான் வந்து முதன் முறையாக வந்து கோர்ட் சூட்டில் பார்க்குறேன்னு செல்லமாக வந்து முதுகில் ரெண்டு தட்டி தட்டுறாரு, தட்டி வந்து தன்னோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாரு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்றது வந்து அருணாச்சலம் சார் சொல்கிறார், ஏன் என்ன அங்கே வரவே விடாமல் பண்ணார் இவர் அப்படின்னா, இது வந்து நான் அங்கே இருந்து என் மூலமாக சில விஷயங்களை வந்து பகவான் பண்ணணும்னு நினச்சாரு, அதனால் அவர் அங்கேருந்து என்னை வந்து வரவிடலை. அதாவது அதை முழுக்கமாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திருக்குறளை பற்றி சொல்லுவாங்க, அணுவை துளர்த்தி ஏழு கடலை புகுத்தி குறுக தெரித்த குரல்ன்ற மாதிரி ஒரு சின்ன விஷயந்தான். அந்த சின்ன விஷயத்துக்குள்ளே அந்த செய்தி எங்கெங்கெல்லாம் வந்து எத்தனை வருஷத்துக்கு எத்தனை யுகங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்குன்னு எவனுக்கு தெரியும் ஓகேங்களா. இப்போ அந்த மாதிரி வந்து என்னை வரக்கூடாதுன்னு பகவான் சொன்னதுக்கான பின்னணி வந்து என்னால் அப்போ புரிஞ்சிக்க முடிஞ்சது.
நான் வந்து இந்த பர்டிகுலர் வேலையெல்லாம் சூட்டோட சூடாக அதே சூடாக அதே கலவரத்தில் அதே மைண்ட் செட்டப்போட கிடுகிடுன்னு அந்த வேலையில் என்னை இன்வால்வ் பண்ணி இதெல்லாம் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் என்னை இங்கே வர வைக்கணும்னு ஒரு முடிவு பண்ணதுனால தான் என்னை முதல்ல எப்போ ஆர்டர் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் பதவி ஏற்றினப்போ வரும்னு அவர் தெரிஞ்சதுனால தான் என்னை வந்து அவர் வர வேணாம்னு சொல்லிட்டாரு அப்படின்றத வந்து அவர் தெளிவாக இந்த இடத்துல வந்து சொல்கிறார். இப்போ அருணாசலம் சார் வந்து அப்புறம் அவ்வளோ பக்குவம் வாய்ந்தவராக இருந்ததுனால தான் அவரால் வந்து பகவானோட ஒவ்வொரு வந்து முனைப்பு ஒவ்வொரு காரியங்களையும் அவரோட பிரபஞ்ச வேலையோட தொடர்பு படுத்தி அவரால் திங்க் பண்ண முடிஞ்சுது. இப்போ நான் ஒரு லேமன் நான் சாதாரணமாக இருக்கேன் அப்படின்னா என்ன சாமி நம்ம வந்து கேட்டோம் கொடுக்கல இதோட இந்த இந்த ஒரு இந்த இந்த லெவல்லையே தான் நான் நினைப்பேன். இதுதான் நான் கேட்டேன் சாமி கொடுக்கல, நான் எனக்கு உடம்பு சரியில்லை சாமியை வேணும்னு கிடைக்கல, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் சாமி வந்து இது தள்ளி போட்டுக்கினே போகுது. இந்த 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 மட்டத்திலேயே தான் நான் நிற்போம். இப்போ அருணாச்சலம் ஐயா மாதிரி ஆட்கள் வந்து ஓ இங்கே ஒன்று நடக்குது இது வந்து ரொம்ப உறுதியாக இந்த இடத்துல புரியாதமாக பகவான் இங்கே இருக்காரு அப்படின்றப்ப இதுக்கு பின்னாடி என்னவோ இருக்குது அப்படின்றத உணர அந்த மாதிரியான வந்து நெறியாளர்கள் அந்த மாதிரியான வந்து ஆன்மீகவாதிகளால் மட்டும்தான் அது முடியும். அதனால தான் வந்து எப்போவுமே அவங்க வந்து பகவானோட நெருக்கமாக இருந்தாங்க. பகவான் எல்லா காலகட்டத்திலையும் அவங்கள வந்து ஒரு மிகச்சிறந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக கருவியாக பயன்படுத்தி வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான வேலைகளை அவங்க உணர்றாங்களோ உரிலையோ பாசிபிளி அவங்க வந்து உணர்ந்திருக்கலாம். அவங்க உணர்ந்திருந்தா உண்மையிலேயே வந்து இருக்க அவங்க உண்மையிலேயே வந்து உயர்நிலை மனிதர்கள் தான். ஆனால் உணர்ந்திருந்தாங்க மாதவிகம்மா அருணாச்சலம் சார் மாதிரி ஆட்கள்லாம் உணர்ந்திருந்தாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு தியரி இருக்குது, இது வேறு எங்கேயோ லிங்க்காக இருக்குது. பகவான் சீரியஸாக வந்து ஏதோ ஒரு யோசனையில் உட்கார்ந்துருந்தா இங்கே இல்லை இது ஏதோ வேலை நடக்குது அப்படின்ற ஃபீல் வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க இருந்தாங்க. அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி நேரத்துலலாம். அதே மாதிரி இந்த மாதிரி இப்போ என்ன நேற்று வரைக்கும் நல்லா பேசியிருந்தார் இன்றைக்கி வந்து வரவேணான்னு சொல்கிறாரே நான் நினைப்பேன் நான் என்ன சொன்ன மாதிரி 10 நாள் வந்து 12-11 நாள் ஒரு 10 வருஷம் பையன் விசிறி சாமி எனக்கு தெரியாமா அப்படின்னு கூட்டினு போகிற மாதிரி டைப்பெல்லாம் இவங்க கிடையாது முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துடுச்சு நாங்கள் அந்த வாயிலிருந்து. இது எதுக்கோ இருக்குது அது என்ன வரணும் முடியாது என் பகவான் சொல்லிட்டார் அப்படின்னு நின்றுவாங்க. அதுதான் குரு பக்தி. அப்போ வராத அப்படின்னு சொன்னப்ப வந்து அவர் வந்து அங்கே பாத பூஜை பண்ணிட்டு அங்கே வந்து பதவி ஏற்று அவர் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவர் பர்மிஷனோடு தான் இங்கே வந்தார். இது ஒரு கதை. இது அதாவது அருணாச்சலம் சார் இதுலேருந்து என்ன சொல்ல வர்றாருன்னா ஒரு ஒரு நிகழ்வுக்கும் பின்னாடி ஒன்று ஒன்று இருக்கும், பகவானோட ஒரு ஒரு வார்த்தைக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கும், அவரோட ஒரு ஒரு செயலுக்கு பின்னாடியும் அதோட தொடர்புடைய வேற ஒரு விஷயம் இருக்கும்னு வந்து அவரோட எல்லா கதைகளிலையுமே அவர் திருப்பி திருப்பி சொல்கிறார். அப்போ நாம் நமக்கு அவர் சொல்கிற மெசேஜ் என்னென்னா நாம் வந்து இந்த உடல் நான் இல்லைன்னு பகவான் உடல் இருக்கும்போதே சொல்லுவார். இந்த உடம்பு நான் இல்லை இந்த உடம்பை நான் நினைக்காதீங்க அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லுவார். அது அவர் இருந்தப்போ நம்ம புரிஞ்சுக்கலன்னா அட்லீஸ்ட் இப்போயாவது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம புரிஞ்சுக்கினா தான் நம்ம குரு ஒரு பிரபஞ்ச குரு பிரபஞ்சம் முழுதும் நிறைந்திருக்கிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சால் மட்டும்தான் அவரை வந்து மொத்தமாக ரிசீவ் பண்ண முடியும். கொஞ்சம் கூட கேப் விட்டுறாத 100% வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியும் அரவணைச்சிக்க முடியும் அவரை வந்து உணர முடியும். அது இந்த மகான்கள் இந்த மாதிரியான பெரிய ஆட்கள்லாம் வந்து சொல்கிற கதைகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவர் எந்த ஒரு உயர்ந்த நிலையில் எப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தார் அப்படின்றத மேபி நிறைய பேர் வந்து நம்ம பகவானை பார்க்கலையே. இவங்கெல்லாம் பார்த்தாங்க அனுபவிச்சாங்க ரொம்ப கிளீனாக வந்து இவர் சொல்லியிருக்காரு இயேசு. என்னை பார்த்து நம்பிக்கை அடைந்தவன் வந்து பாக்கியசாலி, என்னை பார்க்காமலே என்னை நம்புகிறவன் மிக மிக பாக்கியசாலி. அப்போ நம்ம பார்க்கல அப்படின்னா வந்து நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்கணும். ஏன்னா இவங்கெல்லாம் பார்த்துருக்காங்க, இவங்க கூட இருந்திருக்காங்க, தடவி கொடுத்து ஒருத்தன் நோய் குணப்படுத்துறத வந்து பார்த்துருக்காங்க, எல்லாம் சரியாக போயிடும் போகணும் சொல்லி அடுத்த நாள் ஒருத்தன் கேன்சர் சரியாகி போனதை பார்த்துருக்காங்க. இதெல்லாம் அவங்க பார்த்துருக்காங்க, நம்ம பார்க்கவே இல்லையா அவரை நம்ம பார்க்கவே இல்லை. ஆனால் குரு பூரணமாக நம்ம மனசுக்குள்ளே வந்து நெஞ்சில் உட்காந்துட்டாரு, நம்ம வந்து நம்மளை வழி நடத்துறாருன்றப்ப நம்ம இவ்வளோ பாக்கியசாலிங்க. ரொம்ப பெருமையாக நம்ம காலத்துக்கு விட்டுக்கலாம். பார்க்காதவங்க கவலையப்படாதீங்க, இங்கே பார்த்தவங்களெல்லாம் கூட நம்ம வந்து புண்ணியம் செஞ்சவங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். பகவான் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டார். அதுக்காக கூட இருந்தவங்க தான் பாக்கியம் செஞ்சவங்க இல்லைன்னு கிடையாது, பார்க்காதனால பிரச்சனை கிடையாது. பகவான் வந்து தன்னை நேருக்கு நேராக வந்து ஒருத்தரை ஒரு தடவை பார்த்துருக்கலாம். பகவான் யாரோ ஒருத்தர் வந்து நான் வந்து 1983 தம்பி வருவேன், நான் அந்த பக்கம் போகும்போது எல்லாரும் வரிசையில் நின்றாங்க, நானும் எட்டி பார்த்துட்டு வந்தேன், அப்போ என் கையில் கல்கண்டு கொடுத்தாருன்னு இந்த மாதிரி எப்பயோ ஒரு தடவை எங்கேயோ பகவானை பார்த்த மாதிரி விஷயங்கள் என் காதில் நிறைய பேர் போட்டிருக்காங்க. அப்போ ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நான் அப்போ போய் உட்காந்து எங்கள் அப்பா சுற்றி யாரும் கிடைக்கணும்லாம் கேட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இப்போ நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா பார்த்தது பார்க்காதது முக்கியமே கிடையாது, நம்ம எப்படி பகவானை ரிசீவ் பண்ணிக்கிறோம் மனசுக்குள்ளே, அவரை எவ்வளோ நம்புகிறோம், அவரை நம்பும் பொழுது நம்மளோட பிரச்சனைகள் எப்படி சார்ட் அவுட் ஆகுது அப்படின்றது தான் இந்த கதைகள் மூலமாக நம்ம வந்து நம்மளோட நம்பிக்கையை வளர்க்குறதுக்கு தான் இந்த கதைகள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இன்ஜினியர் இருக்கார், அதாவது இந்த டிராக்டர் கம்பெனி வச்சுருக்க ஒருத்தர் பேர் ராதாகிருஷ்ணன்.
பகவானோட ரொம்ப அத்தியந்த டிவோட்டி, பகவான் மேலே ரொம்ப வந்து அன்பாக இருக்கிற ஒரு டிவோட்டி. அவர் டிராக்டர் கம்பெனி வச்சுருக்காரு. இவர் வந்து அருணாச்சலம் சாரம் இவரை வந்து ஒரு ஃபங்க்ஷன் காணிமடத்தில் அட்டன் பண்ணிவிட்டு, அப்போ 1994 பகவான் வந்து சுதாமாயா சிஸ்டர் வீட்டில் இருக்காங்க. அப்போ வந்து இவங்க ரெண்டு பேர் வந்துட்டு இருக்காங்க. இவர் வந்து காணிமடத்துலேருந்து திருவண்ணாமலைக்கு வந்துட்டு இருக்கும்போது இவர் வந்து சொல்கிறாரு, திருநெல்வேலியில் தான் என்னோடய ஃபேக்ட்ரி இருக்குது, நம்ம போயிட்டு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி கூப்பிடுறாரு அப்படின்ட்டு இவர் போகிறாரு. இவரோட ஆஃபீஸில் போனால் இவர் வந்து அப்படியே பார்த்த உடனே சந்தோஷப்படுற மாதிரி வந்து பகவானோட பெரிய ஆள் உயர புகைப்படம் வந்து வச்சு ஆஃபீஸில், அது நமக்கு ஒரு இதுதானே, நம்மளோட குருநாதரோட இதை வந்து ஒரு கோயில் மாதிரி ஒரு இடத்துல வந்து நம்ம அவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரியில் ஒரு புகைப்படத்தை பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு அன்பு வெளிப்படுத்தானே செய்யும். ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருந்தார் இவர் இதை பார்த்த உடனே. அப்போ பார்த்துட்டு உடனே இவர் என்ன பண்ணுறாரு, சரி நம்ம வந்து புதுசாக வந்து ஒரு 5 டிராக்டருக்கு வந்து ஆர்டர் வந்திருக்கு ஓகேங்களா, அது இமீடியட்டாக டிஸ்பேச் பண்ணணும் ஓகேங்களா, அது ஜஸ்ட் ஒரு 8 பார்த்துட்டு நம்ம வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஃபேக்ட்ரியில் போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த இன்ஜினியர் வந்து சொல்கிறாரு, சார் ஃபேக்ட்ரி அந்த டிராக்டர் ரெடி பண்ணுறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அது என்ன பிரச்சனைனே எங்களால் கண்டுபிடிக்க முடியல, டிராக்டர்ஸ் ஆன் ஆக மாட்டேங்குது, இது வந்து காசு வாங்கியாச்சு கமிட் பண்ணியாச்சு நம்ம டெஸ்பேச் டெலிவரி பண்ணி ஆகணும், இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளமாக, அதுவும் பகவானே முழுக்க முழுக்க நம்பி இருக்க ஒரு பக்தனோட வாழ்வில் துயரமா அப்படின்னா இவருக்குள்ளே அருணாச்சல சாருக்குள்ள வந்து ஒரு மைண்டில் ஒரு கால்குலேஷன் ஓடுது. இவர் மனசுக்குள்ள என்னென்னா வந்து அதுக்கான சொல்யூஷனை பகவான்கிட்டயே கேட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ஏன்னா இவங்க எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டாங்க, எல்லாமே நல்லா இருக்குது, டிராக்டர் சூப்பராக இருக்குது, ஆனால் டிராக்டர் ஸ்டார்ட் ஆக மாட்டேன், என்ன பிரச்சனை தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணாமல் இவங்க வந்து வராங்க. சுதாமா இல்லத்துக்கு வந்த உடனே அது சந்நிதி தெரியலமா இல்லை சுதாமா இல்லாமல் இருந்தாலும் உடனே உங்களுக்கு பர்மிஷன் கிடச்சிருது. இவங்க வந்து உட்காந்து பகவான்கிட்ட வந்து இந்த மாதிரி ரொம்ப வருத்தத்தோடு இவர் சொல்கிறார். ஏன்னா நியாயமாக வேலை செய்கிறவங்க, நியாயமாக தொழில் பண்ணுறவங்க ஒரு கஸ்டமருக்கு நம்ம கமிட் பண்ணிட்டதுக்கப்புறம் அதை செய்ய முடியலன்ற வருத்தம் இருக்க தான் செய்யும். அந்த வருத்தத்தை இவர் ஷேர் பண்ணிக்கிறார் பகவானோட. அப்போ வந்து பகவான் வந்து இல்லை யூ டோன்ட் வரி எவ்ரி திங் வில் ஆல் பி ஆல்ரைட்டு, எல்லாமே சரியாக போயிடும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பகவான் வந்து அதை பேசின்னு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து கட்டரும்புகள் வந்து அப்படியே மேய்ச்சிங்கன்னு வந்து வரிசையாக சாரசாரியாக ஊர்ந்து போயின்னு இருக்கு, எது சுதாமா வீட்டில். அப்போ வந்து பகவான் வந்து தீஸ் ஹேண்ட்ஸ் ஆர் வெரி டேஞ்சரஸ் அப்படின்னு, இந்த எறும்புகள் மிக ஆபத்தானவை அப்படின்றது. இப்போ நான் உட்காந்துருக்கேன் அந்த இடத்துல, என்னோட ஒருத்தர் நண்பர் உட்காந்துருக்காருன்னா நான் என்ன நினைப்பேன்னா ஒருவேளை அதை எறும்பு கடிச்சிருக்கும் போல இருக்குது, சாமியை கடிச்சு நீங்கி போயிருக்கோம், அதனால் வந்து இது வந்து ரொம்ப டேஞ்சர்னு பகவான் சொல்கிறார் போல, ஏன்னா என் மூலம் அதுக்கு மேலே யோசிக்காது ஓகேங்களா. ஆனால் வந்து இவர் வந்து இதுக்குள்ளே ஏதோ மெசேஜ் இருக்குதுன்னு வந்து அருணாச்சல சாருக்கு புரியுது ஓகே. ஆனால் வந்து அவர் வெளிப்படுத்திக்கல. இப்போ திருப்பி வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க ஃபேக்ட்ரிக்கு போனப்போ யார் யார் இந்த ராதாகிருஷ்ணன் சார் ஃபேக்ட்ரிக்கு போனதுக்கப்புறம் முன்னாடியே ஃபோன் பண்ணி கேட்குறாரு, அதாவது இந்த மிஷின் ப்ராப்ளம், அதுக்கு பதிலாக வந்து அதுக்கு உண்டான புது மிஷின் அது கம்ப்ரெசர்னு சொல்லுவாங்க, அதை வந்து நம்ம வந்து வர வச்சு அதுக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணோன்னா ஒருவேளை டிராக்டர் ஓடும், ஓடினா நம்ம சொன்ன டைம் கஸ்டமர்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்றது இவரோட எண்ணம். அதை வந்து இவர் ஆர்டர் பண்ணியிருக்காரு, ஆர்டர் பண்ண பொருள் வந்து டைமுக்கு வந்து வராது அப்படின்ற மெசேஜ் இவர் ரிசீவ் பண்ணுறாரு ஃபோனில். இவர் கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுது, என்னடா இது பகவானை பார்த்துட்டோம், பகவான் எல்லா பிரச்சனையும் சரியாக போய்டும்னு சொல்லிட்டாரு, பட் ஸ்டில் வந்து மெட்டீரியல் கொடுக்குறவன் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து யோசிக்கிறாரு. குழப்பம் இருக்க தானே செய்யும். மறுபடியும் பாருங்கள், பகவான் தெய்வம் சொல்லிச்சு ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகலாம், ஆனால் ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகலை. பக்தனை எப்பயுமே வந்து இந்த பகவான் சோதிக்கிறதே வேலை, இந்த குழப்ப நிலையிலே வச்சுருப்பார், எவ்வளோ நம்புறான் நம்மளை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. இது இந்த குழப்பத்தில் இருக்கும்போதே மறுமுனையிலிருந்து ரிசீவர்லேருந்து, ஐயா கவலைப்படாதீங்க, நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனில் ரொம்ப வந்து சோகமாக ரொம்ப வந்து தலை தொங்க போட்டு ரொம்ப மன வருத்தத்தில் இருந்ததுனால நாங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும்ன்ட்டு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி நாங்கள் வந்து இந்த டியூபு ஆயில் டியூபு அது இதெல்லாம் கழட்டி பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு ஆயில் டியூப்லையும் கொத்து கொத்தாக கட்டெரும்பு இருந்தது ஐயா, இது கட்டெரும்பு இருந்தது ஐயா, அதெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டோம், இப்போ சூப்பராக ஓடுது ஐயா டிராக்டர் அப்படின்னு வந்து அந்த மெருமுனையில் இருந்தவங்க சொல்கிறோம். அது வரைக்கும் வந்து அவங்க கவனிக்க தவிர விஷயம், தீஸ் ஹேண்ட்ஸ் ஆர் டேஞ்சரஸ்ன்னு கடவுள் சொன்னார்ல பகவான் யோகிராம் சார் சொன்னது அவங்க ரிஜிஸ்டரால், ஆனால் அந்த மொமெண்ட்டு அவன் இது வந்து கட்டெரும்புகள் அடித்து கொண்டிருந்தது, அதை ரிமூவ் பண்ண உடனே டிராக்டர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிச்சு, ஏன் சூப்பராக இருக்குது டிராக்டர் எல்லாம் ஒர்க் பண்ணது, நம்ம இமீடியட்டாக டிஸ்பேச் பண்ணலான்னு சொன்ன உடனே பகவானோட அந்த வார்த்தை, யாரு இங்கே உட்காந்துருக்குது அது எறும்போட காலடி சித்தம் கூட கேட்கும் எனக்குன்னு சொன்ன கடவுள், அதுக்கு தெரியாதா பிரச்சனை சாட்டப் பண்ணிட்டார் கடவுள். இப்போ நான் வந்து என்ன பண்ணாலும் என்னால் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் இந்த இடத்துல கட்டரும்பு தான் ப்ராப்ளம் கடவுளுக்கு தெரிஞ்ச உடனே அங்கே மெக்கானிக் ஒருத்தன் உட்காந்துருக்கானே அவன் மண்டக்குள்ளே போயிட்டு டே அதை காட்டு அப்படின்னு ட்ரிகர் பண்ணுறது அந்த காட்டுறவனுக்கும் தெரியாது, அது அவனோட சுய சிந்தனை கிடையாது,
இங்கிருந்து ஒரு கடவுள் அந்த மெக்கானிக் மண்டைக்குள்ளே போயிட்டு இந்த ஒரு பர்டிகுலர் பாகத்தை கழட்டு அப்படின்னு உத்தரவு கொடுத்துருந்தா தானே அது நடந்திருக்கும். ஏன்னா நாலு நாளாக போட்டு தேய் தேய் தேய்ச்சின்னு இருக்காங்கல்ல அந்த மிஷினை. அப்போ அப்போல்லாம் தோணாத பகவான் இவங்க வந்து மீட் பண்ணதுக்கப்புறம் தீஸ் ஒயிட் எலிஃபன் ஒயிட் ஆன்சர் டேஞ்சரஸ்னு சொன்ன பகவான் அந்த சொன்ன மோமெண்ட் தானே அவனுக்கு அந்த இடத்துல வந்து அதை கட்டி பார்க்கணும்னு தோணுச்சு. தன்னை நம்பினவரை பகவான் இப்பொழுதும் கைவிடுவதே இல்லை. அவர் கண்ணுலேருந்து மிஸ் ஆகாத காதுலேருந்து மிஸ் ஆகிற ஒரு விஷயமும் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. நம்பிக்கையோடு நாம் வந்து சொல்லணும், கேட்கணும், கூப்பிடணும். வா பகவானே, வா யோகிராம் சரத்குமாரா, வா வா, எனக்கு இந்த பிரச்சனை வந்தது, எனக்கு வந்து ஷார்ட் அவுட் பண்ணி கொடு, முன்ன விட்டால் எனக்கு வேறு யாரும் கிடையாது, கத்து கதறு கூப்பாடு போடு, கண்ணீர் விடு, ஆனால் நீ தான் எனக்கு பண்ணணும் அப்படின்னு சரண்டர் ஆகி பாருங்க. எந்த தெய்வம் கிடையாது. நான் ஒரு அடி என்னை எடுத்து நீ வீடு, அந்த 100 அடி உன்னை நோக்கி வரேன்னு சொன்ன கடவுள் வராமல் இருக்குமா? அவர் போய் நின்னார், அழுதாரு, பாருங்க மனசு வருத்தப்பட்டாரு, ப்ராப்ளம் ஷார்ட் அவுட் ஆயிடுச்சு, இன்ஜின் ஜாலி ஆயிடுச்சு, அங்கேருந்து ஸ்பேர் பார்ட்ஸுக்கு நம்ம செலவு பண்ண வேண்டியதும் கிடையாது. இதை வந்து அருணாச்சலம் சார் சொல்லும்போது சொன்னாரு, பாருங்க பகவான் கண்களுக்கு மிஸ் ஆகிற ஒரு விஷயன்றது இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே கிடையாது அப்படின்றது ஆணித்தரமாக இந்த கதை மூலமாக வந்து அருணாச்சலம் சார் நமக்கு வந்து சொல்கிறாரு. இப்போ இதே மாதிரி இன்னொரு விஷயம், அதாவது எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் ஒரு கட்டெரும்பு வந்து நீங்கள் வந்து டிராக்டரோட வந்து ஹோஸில் போய் மாற்றுறதும் பகவான் கண்ணுக்கு தெரியாமல் இருக்காது. கடவுளுக்காக ஏற்கனவே அர்ப்பணிக்கப்பட்ட பொருள் அப்படின்றதும் வந்து பகவானுக்கு கண்ணுக்கு தெரியாமல் போகாது. விஸ்வநாதமும் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து அறநிலைத்துறையில் வந்து ஒரு அதிகாரி, ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தார். இந்த விஸ்வநாதனை வந்து பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த விஸ்வநாத சார் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த திருவண்ணாமலை குளத்துல எல்லாம் மீன்கள்லாம் இருக்கும். ஆக்சுவலாக குளத்தில் இருக்க மீன்களை பிடிக்கக்கூடாது. பகவான் வந்து இது வந்து பல வருடங்களாக வந்து பல பேர்கிட்ட சொல்லி அது நடக்கலை, ஆனால் விஸ்வநாத சார்கிட்ட சொன்ன உடனே அது நடந்தது. அவர் வந்து அந்த குளம் மட்டும் இல்லை, திருவண்ணாமலை குளம் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்க தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அறநிலையத்துறை சார்பில் இருக்க எந்த குளத்துலையுமே வந்து மீன் பிடிக்கக்கூடாதுன்ற உத்தரவு போட்டு பகவானோட நம்பிக்கையை சம்பாரிச்சு வர்றாரு. அதனால் பகவானுக்கு வந்து விஸ்வநாத சார் ரொம்ப பிடிக்கும். இந்த விஸ்வநாத சாருக்கும் பகவான் மேலே வந்து ரொம்ப வந்து பிரியம், அன்புன்னா அப்படி ஒரு அன்புன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு நாள் வந்து பகவானை பார்க்குறதுக்கு இவர் வந்து பர்மிஷன் வாங்கிட்டுறாரு, பகவானை வந்து பார்க்குறதுக்காக ரெடியாக இருக்காரு. பகவானை பார்க்குறதுக்கு முன்னாடி பிரசாதம் ஏதாவது வாங்கிட்டு போனோம் இல்லைங்களா, கூடையில் வரும் கூட நிறைய பழமோ இல்லை எதுவும் வாங்கணும் அப்படின்றதுக்காக வந்து தன்னுடைய ஆளை அனுப்பி பகவானை பார்க்க போகிற பழம் வாங்கிட்டுமான்னு சொல்கிறார். இவரோட துரதிருஷ்டம் வந்து பழம் கிடைக்கல, அது வந்து அதுலேயும் ஒரு கணக்கு இருக்குது. நமக்கு கிடைக்கிறதுக்கான காரணம் ஒன்று இருக்குது, அதே பொருள் ஏன் கிடைக்காமல் போகிறதுன்றதுக்கான காரணமும் ஒன்று இருக்குது. நாம் வந்து இந்த இடத்துல கடவுள் இதை நமக்கு கொடுக்க விரும்பலைன்ட்டு அப்படியே அந்த இடத்துல தகர்ந்து போயினே இருந்தோம். இந்த இடத்துல நேற்று பகவான் இதே கொடுத்தாரு, இதே கடவுள் ஏன் இன்றைக்கு இந்த இடத்தில் இதை வந்து நம்மளை நிர்கதியாக விட்டு விட்டார், இதை ஏன் கொடுக்கல அப்படின்னு அங்கேயே உட்காந்துருந்தோம்னா அங்கேயே உட்காந்துக்க வேண்டியதுதான். இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காரணம் இருக்குன்ற நம்பிக்கையோட அடுத்த கட்டத்துக்கு நான் வந்துடும். பகவான் நம்மளை தலையும் போயினே இருப்பார், அது ஒரு ஒரு விஷயமும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து பழம் கிடைக்கல, இருந்தாலும் இவர் என்ன பண்ணுறாரு, அருணாச்சல சிறு சன்னிதிக்கு போகிறாரு. இவர் பெரிய ஆள் இல்லையா, ஐஏஎஸ், இவர் வந்து சாமி கும்பிட்டோடனே அங்கே வந்து ஒரு ஒரு ஆப்பிள் பழத்தை வந்து இவருக்கு கொடுக்குறாங்க. ஆப்பிள் பழத்தை சாமிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஏற்கனவே அர்ப்பணித்த ஒரு பொருளை இவருக்கு கொடுக்குறாங்க. இவர் பாருங்கள், வெறுங்கையை சாமிக்கிட்ட வந்து நம்ம காட்டுறாங்க, வெறுங்கையோட போகக்கூடாது, சரி இந்த பழத்தையாவது எடுத்துன்னு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, பழக்கூட இல்லை, இந்த பழத்தையாவது பகவானுக்கு வந்து அர்ப்பணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளோட கண்ணில் வந்து ஏதாவது மிஸ் ஆகுமா? அந்த கண்ணு தானே பிரபஞ்சமே வருது, பிரபஞ்சமே அவர் கண்ணாக இருக்கும்போது அது மிஸ் ஆகுமா? இவர் போகிறாரு, நேராக சாஷ்டாங்கமாக வணங்குறாரு இந்த விஸ்வநாதன், வணங்கிட்டு இந்த பழத்தை வந்து அவர்கிட்ட கொடுக்குறாரு, பகவான்கிட்ட கொடுக்குறாரு. பகவான் அந்த பழத்தை வாங்குறாரு, பார்க்குறாரு, இந்த பழத்தை ஏற்கனவே அருணாச்சலர் பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு விட்டாரு அப்படின்னு சொல்கிறார். உங்களுக்கு எப்படி இருக்கும், நாம் நினைக்கிறோம் நம்ம வந்து சும்மா ஏதோ சாமிக்கு வந்து பிரசாதம் வைக்கிறோம், இந்த சாமி வந்து அதை சாப்பிடுமா அப்படின்லாம் வந்து இந்த அபிகன் பூப்பு இங்கே மெத்த புத்திசாலிகள்லாம் வந்து கேட்பாங்க. இந்த 5 செகண்டில் சாமி வந்து அதை சாப்பிடுமா ஏற்றுக்குமான்னு ஏற்றுக்கும். மகா பெரியவர் வந்து இதுக்கு நிறைய கதைகள் சொல்லியிருக்கார், அந்த பர்டிகுலர் சாமிக்கு நீ முன்னாடி வச்சு ஏற்றுக்கோ சமர்ப்பயாமின்னு சொல்லும்போது அந்த சாமி ஏற்றுக்கும். எந்த இந்த உருவத்துலலாம் சாமி கும்பிட்றாங்களே, எங்கேயாவது வந்து 5 கை 6 கை வச்சு சாமி இருந்திருக்கான்னு பகவான் பெரியவர் மகா பெரியவர்கிட்ட கேட்டப்போ அந்த உருவத்தில் வந்து பார்த்ததை தாண்டா அவங்க வரைஞ்சி வச்சுருக்காங்க, அந்த உருவத்தில் சாமி இருக்குது அப்படின்னு வந்து அடித்து சொல்லியிருக்காரு. இதெல்லாமே நம்பு, நம்புனா கடவுள் இல்லைன்னா கல். அருணாச்சலேஸ்வரர் ஏற்றுக்குனாருன்னு ஒரு அத்தன்டிக்காக வந்து சொல்கிறாருன்னா அப்போ உள்ளே இருக்கிறது ஒரு சிலை இல்லை. சும்மா எல்லா கோயில்லையும் வந்து சும்மா சும்மா வந்து ஒரு சிலையை வச்சுட்டு ஒரு கருங்கலுக்கு வந்து சாமி, அங்கே தெய்வீகம் இருக்கிறது, தெய்வம் நிறைந்திருக்கிறது. நான் வந்து ஒரு வாழைப்பழத்தையோ ஒரு வெத்தலைப்பாக்கியோ ஒரு பழத்தையோ கொடுத்தா அந்த தெய்வம் என் பக்தன் கொடுத்தான் என்று அதை ஏற்றுக்கொள்கிறது, அது ஏற்றுக்குச்சு அப்படின்றத வந்து இன்னொரு தெய்வம் சொல்லுது.
இப்போ இதில் நம்மளோட ஆன்மீக அறிவையும் நம்மளோட ஆன்மீக நம்பிக்கையும் குருவார்கள் எப்படி நமக்கு வந்து ஊர்தீசப்படுத்துகிறாங்க பாருங்கள். நீ சும்மா இல்லைடா, நீ வந்து கற்பூரம் காட்டி மணி அடித்து வந்து நீ வந்து நெய்வேத்தியம் பண்ணுறது சாமி ஏற்றுக்கினாருன்னு சொல்லிட்டு அதை தொட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம் சாமி சாப்பிட்டதை நான் சாப்பிட்றேன்னு நீ நினைக்கிறியே, அது சும்மா கிடையாது, அதெல்லாம் உண்மை அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கான இந்த கதைகள் மூலமாக நமக்கு வந்து வாழ்ந்தவர்கள் அவர் பார்த்ததை நமக்கு வந்து ஷேர் பண்ணுறாங்க. நாம் வந்து இப்போ அவர் வந்து ஷேர் பண்ணதை இப்போ நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம தலைமுறைக்கு, நம்ம ஜென்ரேஷனுக்கு, நம்ம கூட இருக்கவங்க, நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம கூட வளர்ந்தவங்களே வந்து வேறுபட்டு நிற்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ மனுஷனெல்லாம் ஏன் கட்டின பொண்டாட்டி சொல்லுவா, ஓ போய் பெருமாளை கும்பிடு, இல்லைன்னா முருகர் கும்பிடு, சும்மா வந்து சாமிங்க ஒரு சாமியாரெல்லாம் வந்து கும்பிட்டுருக்குறேன், அவரும் ஒரு மனுஷன், மனுஷனே அவனையா கும்பிடுவாயா, நம்ம கூட இருக்கவங்களே பேசுவாங்க நம்ம. இப்போ அவங்களுக்கு அது தேவையில்லை, ஆனால் நாம் நம்புகிறோம்ல, நமக்கு இந்த கதைகள் ஏற்புடையதாக இருக்குது, நமக்கு இது தேவை. இதை வந்து தள்ளுவாங்க தெரியுமா, இந்த கப்பலை வந்து முன்னுக்கு போகிறதுக்கு பின்னாடி தள்ளுவாங்க. இது போன்ற நம்பிக்கைக்குரிய விஷயங்கள், இது போன்ற விஷயங்கள் நம்மளை வந்து முன்னோக்கி தள்ளும் கடவுளை. இந்த மாதிரி கதைகளை கேட்கணும், குருமார்களோட கதைகள், அவர்கள் வாழ்வில் நடந்த சம்பவங்கள், இதெல்லாம் கேட்கும்பொழுது இறை மேலே நமக்கு இன்னும் நம்பிக்கை ஏற்படும். இறை நாம் நினைக்கிற மாதிரி ஒரு குறுகிய வட்டம் இல்லை, அது ஒரு பிரபஞ்சம், அது கண்ணில் படாத விஷயம் கிடையாது, அது நினச்சா நடத்தி வைக்க முடியாத விஷயம் கிடையாதுன்ற நம்பிக்கை இது கொடுக்கும். பாருங்கள், அந்த பழத்தை பார்த்த உடனே அவர் சொல்கிறாரு, இதை இந்த பிரசாதத்தை ஏற்கனவே அருணாச்சலேஸ்வரர் ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்களே வைத்துக்கொள்ளுங்கள்னு திருப்பி கொடுக்குறாரு. பக்கத்தில் அந்த அருணாச்சலேஸ்வரருக்கு ஷாக்கு, அதாவது டெய்லி டெய்லி நம்ம பார்க்குறோம், நம்ம குழந்தை நம்ம கிணத்துல விளாடுது, டெய்லி வந்து வளருது, ஒரு விஷயமாக புதுசு புதுசாக பண்ணுது, இருந்தாலும் அது இன்னொரு ஒரு புது விஷயம் பண்ணும்போது நமக்கு வந்து அது மேலே வந்து ஒரு ஈடுபாடும் அன்பும் வந்து ஆச்சரியமும் வந்து அதிகரிக்கிற மாதிரி ஒரு பகவானோடையே இருக்காது அருணாச்சலம் சார். இருந்தால் கூட ஒரு ஒரு நிகழ்வு நடக்கும்போது இவர் அப்படியே புரட்டி போடுது உள்ள ஏதோ ஒன்று, என்னடா இது கோயிலுக்குள்ள வந்து இவர் போய் எடுத்துன்னு வந்து பிரசாதத்தை பகவான் வந்து அவர் பார்க்கல, இவர் இங்கே தான் உட்காந்துருக்காரு. இதை அருணாச்சலர் ஏற்றுக்கொண்டுட்டார். ரெண்டு விஷயம், இது அருணாச்சலம் கோயிலுக்குள்ள கர்ப்ப கிரகத்துலேருந்து வந்தது அப்படின்ற ஒரு மேட்ரு இவருக்கு தெரியாது, இவர் இங்கே உட்காந்து சொல்கிறார். அதை அருணாச்சல சிலர் ஏற்றுக்கொண்டு விட்டார் ஆல்ரெடி அப்படின்றது வந்து அத்தன்டிக்கான ப்ரூஃப். இப்போ கடவுள் நம்ம சமர்ப்பிக்கிறது சமர்ப்பணம் பண்ணுறதை ஏற்றுக்கிடுச்சு அப்படின்ற அத்தன்டிக்கேஷனையும் அங்கே வந்து பகவான் உறுதிப்பட வைக்கிறார். அப்போ நாட் ஓன்லி சிவனாக இருந்தாலும் விஷ்ணுவாக இருந்தாலும் கணபதியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கடவுள் தனக்கு சமர்ப்பிப்பதை ஏற்றுக்கொள்கிறது அப்படின்றத அங்கே பகவான் ரிஜிஸ்டர் பண்ணுறார். ஏற்கனவே அருணாச்சலேஸ்வரர் அதை ஏற்றுக்கொண்டு விட்டதால் நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, நீ வைத்துக்கொள் அப்படின்னு அன்பா வந்து கொடுத்துடுறாரு. இந்த இடத்துல கூட அருணாச்சலேஸ்வரர் திருப்பி நமக்கு வந்து இந்த கதைகளையே திருப்பி திருப்பி வந்து அவர் சொல்கிறார். அவர் வாழ்வில் நடந்த விஷயங்களை வந்து மற்றவங்களோட ஷேர் பண்ணுறது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு இறை நம்பிக்கை ஊட்டுவதற்காகவும், நாம் வணங்குகிற அந்த பகவான் யோகிராம் சிவகுமார் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் ஆணித்தரமாக மறுபடியும் மறுபடியும் வந்து நம்ம மனசுக்குள்ளே, ஏன்னா நமக்கு வந்து நம்ம மானிடர் மனிதர் மனம் ஒரு குரங்கு ஜம்பாயினே இருப்போம், கிடைக்கிறது கிடைக்கல கிடைக்கிறது இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட குரு பக்தி கடவுள் பக்தி எல்லாமே இருக்கும். கடவுள் எந்த நிலையில் வைத்தாலும் அவர்களுக்கு நன்றியுணர்வோடு இருக்க வேண்டும் பகவான் யோகிராம் சிவகுமார் சொன்னார். அந்த மாதிரி வந்து இது மாதிரியான கதைகள் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கேட்டு கேட்டு இறை மேலே இருக்க நம்பிக்கையும் இறை பக்தியும் வளர்த்துக்கொள்வதற்கு அருணாச்சலம் சார் மாதிரி இந்த மாதிரி வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது மூலமாக நாம் வளர்த்துக்கணுன்றது தான் இதோட முக்கியமான குறிக்கோள் இந்த வீடியோவோடது. அது மூலமாக நான் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்கிறேன். இப்போ இதை கேட்குறது மூலமாக மற்றவர்களுக்கும் அது வந்து நல்ல விதத்தில் போய் சேரும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. மீண்டும் பல எக்ஸ்பீரியன்ஸோட அருணாச்சலம் சாரோட பல எக்ஸ்பீரியன்ஸோட மீண்டும் அடுத்த பாகத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு லலிதா நவீன்.